மாநகரம் கலாச்சாரத்திலையும் பண்பாட்டிலையும் அந்த ஒழுக்கத்திலே சிறந்த ஒரு மாநகரம் கோவை மாநகரம். அது ஆண்கள் பெண்கள் மேல மரியாதை வச்சிருக்கிறதுனால தான் கிரைம் ரேட் இந்தியாலே இது கம்மின்னா அது மரியாதைனால தான். அதுக்கு அர்த்தம் அவங்க வந்து நம்மள தங்கச்சியா பாப்பாங்க, நம்மள அக்காவா பாப்பாங்கன்றதுதான். கோயம்புத்தூர்னாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதிப்பு மரியாதைக்கு பேர் போன ஊர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொல்றது, எப்படி நான் கேரளால இருக்கிறோமோ அதே மாதிரிதான் எனக்கு கோயம்புத்தூர்லயும் ஃபீல் ஆகுது. அவங்க வந்து பசங்க தான், பசங்க பசங்க தான், மென் வில் பி ஆல்வேஸ் மென். வேற ஏதோ வினோதமானவங்களை பாக்குற மாதிரி எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் பாக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க நிறைய பாய்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க, கேர்ள்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வெளியே எந்த ஊருக்கு போனது இல்ல. சோ அத பத்தி நான் நியூஸ்ல பாத்திருக்கேன், நிறைய கேசஸ் எல்லாம் நடக்குது. நாங்க ஃபெமினிஸ்ட் நான் பேச விரும்பல. சோ பொண்ணு வந்து பொண்ணு மாதிரி நடந்துக்கோங்க எப்பவுமே. அப்டேட் நியூஸ் 360 நேயர்களுக்கு வணக்கம். தேசிய குற்ற ஆவண பாதுகாப்பகம் என்று அழைக்கப்படும் NCRB கடந்த 2020 ஒரு ஆய்வு நடத்துறாங்க. அதாவது 19 பெருநகரங்கள்ல பெண்களுக்கு எதிரான நடந்த குற்றங்கள் குறித்து அந்த குற்றங்களோட பட்டியலிடுறாங்க. இந்த பட்டியலோட அடிப்படையில் கோவை மாநகரத்தில் கடந்த ஆண்டு பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற குற்றங்கள் மிக மிக குறைவு. அதாவது நாட்டில் உள்ள மற்ற நகரங்களை காட்டிலும் கோவையில் தான் மிக மிக குறைவாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி கோவையில் உள்ள பெண்களிடம் கேட்கலாம். நம்ம கோவையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, ஆண்கள் அவங்களை எவ்வளோ ட்ரீட் பண்ணுறாங்க, இந்த சமூகம் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குட் மார்னிங், நான் வந்து கேப்டன் கே வசந்தி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் NCC ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். ப்ளஸ் ஐ எம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் எக்கனாமிக்ஸ். இட்ஸ் வெரி நைஸ் டு ஹியர் நம்மளுடைய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, அது வந்து கோவை மாநகரம் குற்றங்களில், பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் இல்லாத ஒரு குற்றங்கள் இல்லாத ஒரு மாநகரமாக உருவாகி இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது கோவை மாநகர மக்கள் அனைவருக்குமே ஒரு பெருமையை தருது. ஏன்னு கேட்டால், இந்த மாநகரம் கலாச்சாரத்துலேயும் பண்பாட்டிலையும் அந்த ஒழுக்கத்திலையும் சிறந்த ஒரு மாநகரம் கோவை மாநகரம். இங்கே வந்து ரெஸ்பெக்ட் அதிகம், நாட் ஓன்லி பொண்ணுங்களுக்கு, ஈவன் குழந்தைங்களுக்கு கூட வந்து நம்ம மரியாதையான ஒரு டோனில் தான் பேசுவோம். ஆண்டர்பிரினர்ஸாக உருவாகி இருக்கிறாங்க நம்மளுடைய கோவை மாநகர பெண்கள். அப்புறமா நிறைய பேர் வந்து முன்னுதாரணமாக வர்றாங்க, NCC ஆஃபீஸராக, NCC கேடட்ஸாக. இங்கிருந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து நிறைய அச்சீவ் பண்ண மாணவிகள் நிறைய கோவை மாநகரத்திலிருந்து இருக்கிறாங்க. இந்த பண்பாடும் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிறதுன் தான் வந்து குற்றங்களை குறைக்குது. அந்த பண்பாடு வந்து நம்ம கோவை மாநகர மக்கள் காப்பாற்றணும். இதே ஒரு ரெஸ்பெக்டு ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு மற்ற மாநகரங்களிலையும் இந்த என்ன சொல்கிறது, இந்த பெண்களை வந்து மரியாதை கொடுக்குற ஒரு மாநகரமாக இந்தியா புறம் உருவாக்கணும். அதுக்கு ஒரு உதாரணமான மாநகரம் தான் நம்ம கோவை மாநகரம். கோவை மாநகரமே வந்து ஒரு மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு ஒரு பேர் இருக்குது. இங்கே வந்து ஆண்டர்பிரினர்ஸ் லேடிஸ் வந்து அவங்களும் வேலையை உருவாக்கிக்கிறாங்க, மற்றவங்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க தன்னிறைவை வாழறாங்க. யாருமே வந்து வீட்டில் ஒரு பொழுதுபோக்குற மாதிரி இல்லை, அந்த ஒரு பண்பாடு இருக்குது. ஏதோ ஒன்று வந்து அவங்க செஞ்சு சுயமாக ஈட்டி பழகி இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு நற்பண்புகள் இங்கே. என் பேர் விமலா. க்ரைம் ரேட் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப முக்கியமான காரணம் என்னோடய இன் மை வியூ என் ரொம்ப முக்கியமான காரணன்றது அது ஆண்கள் தான். த வே அவங்க பெண்களை ட்ரீட் பண்ணுற ஒரு விதம். கோயம்புத்தூர்ன்ற ஒரு சிட்டி, கோயம்புத்தூர்ன்ற ஒரு நாடே வந்து மரியாதை தான். அது பாஷையிலையும் சரி எல்லாத்துலேயுமே மரியாதை எல்லா இடத்துலையும் காட்டுவாங்க. அது ஆண்கள் பெண்கள் மேலே மரியாதை வச்சுருக்கிறதுனால தான் க்ரைம் ரேட் இந்தியாவிலே இது கம்மின்னா அது மரியாதைனால தான். இல்லை அது கல்ச்சர்லேயே இருக்குது அந்த மரியாதை. சின்ன வயசுலேருந்தே ஒரு மரியாதை கொடுத்து பேசணும், அதுலேருந்தே இருக்குது. அது அதனால் அது வந்து ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. கல்ச்சருன்றது ஒரு ஹேபிட்டாகவே மாறினா ஆப்வியஸ்லி அந்த மரியாதை பெண்களுக்கும் ஆட்டோமேட்டிக்லி வரும். பெண்கள் ஆண்கள் மேலே வச்சுருக்கிற மரியாதை, ஆண்கள் பெண்கள் மேலே வச்சுருக்கிற மரியாதை, அது வந்து கல்ச்சர், அது வந்து ஹேபிட், அது எல்லாமே இருக்கிறதுனால தான் அது இவ்வளோ கம்மியாக இருக்குது, க்ரைம் ரேட் இவ்வளோ கம்மியாக இருக்குது. இல்லை இங்கே வந்து ரொம்ப அந்த ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒரு பெண் அப்படின்போது அது வந்து அம்மாவாக பார்ப்பாங்க, தங்கச்சியாக பார்ப்பாங்க, அக்காவாக பார்ப்பாங்க. ஃப்ரெண்டுன்றதும் நம்ம இந்த ஊரில் நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். இங்கெல்லாம் வந்து நான் சகஜமாக ஒரு பையனோட நான் இருக்கும்போதே வந்து அதுக்கு அர்த்தம் அவங்க வந்து நம்மளை தங்கச்சியாக பார்ப்பாங்க, நம்மளை அக்காவாக பார்ப்பாங்கன்றது தான். ஸோ அது சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு ஏற்றி அது வந்து அந்த கல்ச்சர்லேயே இருக்கிறதுனால தான் அது அப்படி இருக்குது. கோவையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க NCRB. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோயம்புத்தூர்னா சென்னைக்கு செகண்ட் பிளேஸ் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
கோயம்புத்தூர்ல கேர்ள்ஸுக்குன்னு ஒரு தனியா மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க. அது எப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுக்குறாங்க அவங்க பேரண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல வேலைக்கு அனுப்புறாங்க. பாய்ஸ் வந்து ஒரு கைடன்ஸாக கேர்ள்ஸுக்கு இருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அப்போ கூட பாய்ஸ் தான் ரொம்ப கேர்ள்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. காலேஜ் டைமில் அவங்க உண்ணாவிரத போராட்டம்லாம் இருந்தாங்க இல்லைங்களா, அந்த டைம்லலாம் பாய்ஸ் தான் ஃபுல்லாக அண்ணா தம்பி தங்கச்சி அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் கேர்ள்ஸுக்கு ரொம்ப பாதுகாப்பான பிளேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே கோவையில் இந்த மற்ற ஊர்களை காட்டிலும் இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். டூரிஸ்ட் ஸ்பாட்டு, என்விரான்மெண்ட்டு. கோயம்புத்தூர்னாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதிப்பு மரியாதைக்கு பேர் போன ஊர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ஏன்னா கேர்ள்ஸ் இடம் கொடுத்தா தான் பாய்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் கோயம்புத்தூர் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமாக இருந்திருக்கு. தேங்க்யூ. இந்தியாவிலேயே கோயம்புத்தூரில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்சிஆர்பி சொல்லியிருக்கு. ஒரு பெண்ணாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது, பாதுகாப்பாகவும் இருக்குது. பார்த்துக்கிறாங்க, 6 மணிக்கு மேலே அப்படின்ற போது வீட்லேயே வச்சுக்கிறாங்க. வெளியே போனாலும் பாதுகாப்பாக வெளியே அனுப்புகிறாங்க, பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வராங்க. நைட்டு வெளியே போனாலும் எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்கிறது இல்லை. பொண்ணுங்க நல்லா பேசுகிறாங்க, போல்டாக இருக்கிறாங்க, அதனால் எந்த ஒரு ஆபத்தும் வர்றதில்லை. கோயம்புத்தூருக்கு இந்த பெருமை கிடைக்கிறதுக்கு காரணம் பெண்களும் ஆண்களும்? ஆண்களும் தான், பெண்களும் தான், ரெண்டு பேரும் தான். ஆண்கள் எந்த விதத்தில் சப்போர்ட்டிவாக இருக்காங்க? அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க ஃபஸ்ட்டு பொண்ணுங்களுக்காக, அதனால பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு. மற்ற ஊர்கள்லையும் இந்த மாதிரியான நிலைமை வரணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அங்கேயும் ஆண்கள் இப்படி தான் இருக்கணும், பாதுகாப்பாக ஒரு அண்ணன் அப்படின்ற மாதிரி நடக்கணும், ஒரு கூட பிறந்தவங்க மாதிரி பார்க்கணும் எல்லாத்தையும். நீங்கள் வந்து கேரளாலேருந்து வந்திருக்கீங்க? எந்த ஊர் கேரளாவில்? நான் கேரளாவில் ட்ரிவாண்ட்ரம். இப்போ கோயம்புத்தூர் எப்படி இருக்குது? அங்கேயும் இங்கேயும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரில. இப்போ கேரளாவும் சரி, எங்கள் ட்ரிவாண்டத்தில் வந்து அவ்வளோவா இப்போ வந்து கேர்ள்ஸுக்கு வந்து பெரிய இஷ்யூஸ் எல்லாமே இல்லை. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அப்படி பெருசு கேசஸ்லாம் நான் கண்டுக்கவும் இல்லை. என்ன சொல்கிறது, எப்படி நான் கேரளாவில் இருக்கிறோமோ அதே மாதிரி தான் எனக்கு கோயம்புத்தூர்லேயும் ஃபீல் ஆகுது. சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறோம். எங்கள் கூட இருக்கிற, நான் என்சிசி ஸ்டூடெண்ட்டு சரிங்களா, என் கூட இருக்கிற கேடட்ஸும் சரி, என் கூட படிக்கிற பசங்களும் சரி, எல்லாருமே சேஃப் ஜோனாக தான் வச்சுருக்காங்க. ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதாவது உங்களை வந்து சொந்த ஊரில் இருக்கிற மாதிரி ஃபீல் எங்கள் ஊர் கொடுக்குதுங்க? ஆமாம் ஆமாம், அதே தான். கோயம்புத்தூரில் க்ரைம் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, எதனாலன்னு நினைக்கிறீங்க? எதனாலன்னா இங்கே இருக்கிற பீப்புளும் சொல்லலாம், அப்புறம் இங்கே இருக்கிற என்ன சொல்கிறது எல்லாம் தான், எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு மட்டும் தான் சொல்ல முடியும். மேக்ஸிமம் இங்கே இருக்கிறவங்க ஒரு எஜுகேட்டட்னு சொல்லலாம், அதனால் நிறைய க்ரைம்ஸ் வந்து தடுக்கப்படுது. வெளியே போகும்போது இந்த கிண்டல் பண்ற ஹேபிட்ஸ் எல்லாம் முதல்ல இருந்தது அப்படிங்கிறாங்க. இப்ப இருந்துச்சு, இப்ப இருக்குது அந்த மாதிரி கோயம்புத்தூர் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க? இருக்குது, அது வந்து எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். அது வந்து நம்ம கண்டுக்கூடாது. எப்போ என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் எல்லாமே கேர்ள்ஸ் வந்து எப்பவுமே தலை குனிஞ்சு தான் போயிட்டு இருப்பாங்க. இப்போ நாங்க என்சிசி இருந்தா நாங்க எப்பவுமே தலை நிமிர்ந்து தான் இருப்போம் மேக்ஸிமம் எப்பவுமே. இப்போ யாராச்சும் கிண்டல் பண்ணால் கூட நாங்கள் அதை கண்டுக்க மாட்டோம். இப்போ நம்ம போய் மறுபடியும் ஏதாச்சும் க்வெஸ்சன் கேட்டு இல்லை ஏதாச்சும் அவங்கள மறுபடியும் பேசினா அதுதான் அது நமக்கு எதிராக வருது. ஸோ நம்ம எதுவுமே கண்டுக்காமல் போயிட்டோம் அப்படின்னா நமக்கும் சேஃப் தான், அவங்களுக்கும் சேஃப் தான், ரெண்டு பேருக்குமே. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் இல்லாமல் வேறு ஏதாவது ஊர்களுக்கு போயிருக்கீங்களா? அங்கே எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க? கன்னியாகுமரி போயிருக்கேன். நான் ட்ரிவாண்டம் தான், பட் வந்து பார்டரில் இருக்கோம். நாங்கள் வந்து கன்னியாகுமரி ட்ரிவாண்டம் பார்டரில் இருக்கோம். அங்கேயுமே கரெக்டாக என்ன சொல்கிறது, நான் போன ஊர்கள் எல்லாமே எனக்கு பொண்ணுங்களை சேஃபாக தான் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி நியூஸஸ் பார்க்கும்போது தான் நிறைய இடங்களில் வந்து இப்படி வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறதும் அப்யூஸ் பண்ணுறதும் அப்படி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் மாறினா நல்லாயிருக்கும். பொண்ணுங்களும் சரி பசங்க என்ன பண்ணாலுமே கொஞ்சம் போல்டாக இருங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது பயந்துட்டு போகாமல் கொஞ்சம் நம்ம உள்ளுக்குள்ளே பயந்துட்டாலுமே பயம் இருக்கும். ஏன்னா பொண்ணுங்க வந்து பசங்க மாறின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கோம், ஃபெமினிசோன்ட்டு பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் அவங்க வந்து பசங்க தான், பசங்க பசங்க தான், மென் வில் பி ஆல்வேஸ் மென், ஆனால் ஃபீமேல் அப்படி கிடையாது. ஸோ வந்து நாங்கள் ஃபெமினிசோன்ட்டு நான் பேச விரும்பலை. ஸோ பொண்ணு வந்து பொண்ணு மாதிரி நடந்துக்கோங்க எப்போவுமே, பசங்க எது என்ன பண்ணாலுமே கொஞ்சம் வந்துட்டு எதிர்த்து இது பண்ணாமல் நம்ம வந்து ஒதுங்கிக்கலாம், மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த டாக்ஸ் எல்லாத்தையுமே அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஐ எம் பிரியதர்ஷினி, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். கடலூரில் எங்கே இருந்து வரீங்க? கடலூரில் சிதம்பரம் பக்கம். ஊர் பேர்? ஆனைவாரி கிராமம். கிராமம். நீங்க கிராமத்திலிருந்து வந்திருக்கீங்க, கோவை வந்து ஒரு பெரிய மாநகரமாக இருக்குது, தமிழ்நாட்டிலேயே ரெண்டாவது பெரிய மாநகரம், இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அங்கே வில்லேஜ் சைடுன்றதுனால அந்தளவு வெளியிலலாம் விட மாட்டாங்க. ஸோ கோயம்புத்தூர் வந்து
ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஹாஸ்டல், காலேஜ், என்சிசி இதை தவிர வேறு எங்கேயும் ஆனால் போகிறதில்ல, ஆனால் அதை விட இங்கே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, சேஃபாகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி ஓகே, இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் இப்படி வெளியே போகும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருக்குதா? ஆஹா இல்லை, ஃபஸ்ட் இயர் இதோ ஒரு தேர்ட் இயர் படிக்கிறேன், ஃபஸ்ட் இயர்லேருந்து பார்த்துட்ருக்கேன், ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது, சேஃப் தான் எல்லாத்துக்குமே. கோவை வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக நடக்கிற மாநகரமாக தேர்வாயிருக்குது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம் உண்மைதான், ஏன்னா மற்ற இது வரைக்கும் நாங்கள் வீடு கடலூரில் வந்து எப்படி சொல்கிறதுனா போகும்போது கிண்டல் பண்ணுறது அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இருக்கும், ஆனால் கோயம்புத்தூர் அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறாங்க. மோஸ்ட்லி நான் யாருக்கிட்டையும் அந்தளவு இன்வால்வ் ஆனதில்லை, என்சிசியில் இருக்கிறதுனால என்ன தெரியல போல்டாக எதையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிடுவேன், ஸோ இங்கே எதுவும் அந்தளவு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சரி ஓகே, இப்போ கோயம்புத்தூருக்கு இந்த மாதிரியான ஒரு பெருமை கிடச்சிருக்கிறதுங்கிறது தகுதியான ஊர் தானா உண்மையிலுமே கோயம்புத்தூர்? ஆமாம் கரெக்டாக, கோயம்புத்தூர் சேஃப், உண்மையாலுமே ரொம்ப சேஃப். ஓகே, இங்கே இருக்கிற மக்கள், இங்கே இருக்கிற ஆண்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? அங்கே உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவா பார்க்குறீங்க? ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காங்க, அண்ட் தென் ஏதாச்சும் ஒன்றுனா டக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஊர் பசங்களாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல, நான் வில்லேஜ் சைடுன்றதுனால அந்தளவு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு அமைஞ்சதில்லை. ஸோ இங்கே வந்து காலேஜில் ஹாஸ்டலில் தனியாக இருக்கிறதுனால ஏதாச்சும் ஹெல்ப்னா ஓகே, கிளாஸ் பசங்களாக இருந்தாலும் சரி எல்லா இருந்தாலும் என்சிசி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரில் பெண்களுக்கு குற்றமே ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் வந்து பிறந்ததுலேருந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கேன், நான் வெளியே அதிகமாக எந்த சிட்டிஸ்க்கும் போனதில்லை. கோயம்புத்தூர் வந்து எனக்கு ஒரு சேஃபஸ் ஒன்றா தெரியுது, அதுவும் இதில் முதலிடம் வைத்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் இங்கே அதிகமாக நிறைய கேசஸ் வராது, மித்த சிட்டியை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக தான் எல்லாமே கேசஸ்லாம் வரும். இங்கே இருக்கிறது ரொம்ப பெருமையாக, இது முதலிடம் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, இங்கே இருக்கிற ஆண்கள் வந்து எப்படி வந்து பெண்கள்கிட்ட பழகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க, அவங்க ஒரு சேஃப சோன்குள்ளே வச்சுப்பாங்க, அதை தான் ஒரு ஹெல்ப்னால் பண்ணுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க, பெண்களுக்குனா மரியாதை கொடுப்பாங்க, அவங்க சேஃபாக வச்சுப்பாங்க, கூட்டிகிட்டு போகிறவங்கள எந்த இதுவும் இல்லாமல் சேஃபாக பார்த்துப்பாங்க. மற்ற மாவட்டங்களில் நிறையா கேசஸ்லாம் நடக்குது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வெளியே எந்த ஊருக்கு போனதில்லை, ஸோ அதை பற்றி நான் நியூஸில் பார்த்துருக்கேன், நிறைய கேசஸ்லாம் நடக்குது, ஆனால் அதை நினைக்கிறதுக்கு இங்கே கோயம்புத்தூரில் வந்து எதுவுமே இல்லை, அவ்வளோக்கோ கம்மியாக இருக்குன்னு நினச்சா ரொம்ப இதாக இருக்குண்ணா. இப்போ கோயம்புத்தூரில் ஒரு விஷயம் மாறணும், இன்னும் நல்லா இது டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன என்னவாக இருக்கும்? நைட் ஒர்க்கு போகிற நிறைய பேர் நைட் ஒர்க் போகிறாங்க ஐடி கம்பெனிக்கெலாம், அவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் சேஃப்டி அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். எந்த மாதிரி போலீஸ் அந்த மாதிரிலாம் அவங்கள செக் பண்ணுறதுக்கு, செக்யூரிட்டி அந்த மாதிரி அடிக்கடி அவங்கள கவனிச்சுக்கிற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் சேஃபாக தெரியும் நான் நைட் ஒர்க் போகிறவங்களுக்கு. நான் கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் அவுட்டர்லேருந்து வரேன், ட்ராவலிங் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும், ட்ராவலிங்லேயே நல்லா ஒரு சேஃபான ஜூனாக தான் இருக்கும். இங்கே கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சூழல் தான் இருக்குது, இது இந்த இது வாங்கியிருக்கிறது எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கேயும் எல்லாருமே அப்படிலாம் ஒன்றும் பெருசாக வேறு ஏதோ வினோதமானவங்களை பார்க்குற மாதிரிலாம் கேர்ள்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா இங்கே நிறையா பாய்ஸும் நிறையா பேர் இருப்பாங்க, கேர்ள்ஸும் நிறையா பேர் இருப்பாங்க, ஆனால் எங்கள் ஊர்லலாம் அவ்வளோக்கா யாருமே பொண்ணுங்களும் நிறையா பேர் இருக்க மாட்டாங்க பசங்களும், அதனால தான் அவங்களுக்கு அந்த ஃபீல் வரும், ஒரு பொண்ணு பார்க்குறப்ப கொஞ்சம் ஃபீல் வரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லோரும் சாதாரணமான மனுஷங்க மாதிரி தான், பசங்களும் ஒன்று பொண்ணுங்கிற ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க, அதனால எந்த விதமான எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்ல சரௌண்டிங்கில் எல்லாத்துலேயுமே ஒர்க்லேயும் ஆகட்டும் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நல்லா பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, க்ரைம் தான் இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றம் அப்படின்னா பெரிய குற்றமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? பெரிய குற்றம்னா இந்த ரேப் அந்த மாதிரி தான் பார்க்குறோம் சார், ஆனால் அதில் பொண்ணுங்களும் கொஞ்சம் அவங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு தான் இருக்கணும், இல்லாததும் அதுவும் ஒரு தப்பு தான், அவங்க மேலேயும் ஃபஸ்ட்டு ஒரு பையன் ஒன்று பண்ணுறான்னா அது பொண்ணுக்கும் கண்டிப்பாக ஒரு 20% இன்வால்மெண்ட் இருக்கும், அது இல்லாமல் இருந்தால் தடுக்க முடியும். இப்போ நிறையா அங்கங்கே நிறைய நடந்துகிட்ருக்கு எல்லாத்துலேயுமே, ஆனால் கேர்ள்ஸோட இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருந்திருக்கும், இருந்திருந்தால் தான் அது நடந்துடுறதுக்கே ஒரு க்ரைம் நடந்திருக்கிறதுக்கே ஒரு வாய்ப்பு இருக்குது, அது பொண்ணுங்களும் ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்கணும். இங்கே கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களும் விவரமாக இருக்கிறாங்க, அதனால பசங்களும் அவங்களோட பேசினாலும் அப்படி ஒன்றும் பெருசாக வேறு லெவலுக்கு போயிடாமல் ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு ஹெல்ப்னா பண்ணிட்டு அந்த லெவலோட முடிஞ்சு போயிடுது. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற பொண்ணுங்க வந்து முதல்ல ஓப்பன் மைண்டடாக பேசுகிறாங்க, அதை வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சர்வைவ் ஆகுறதுனால அது இருக்குது. தென் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டால் கூட அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. போலீஸ் தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு சின்ன
ஸ்கூல் படிக்கிற பையன் கூட வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது 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 வந்து கோயம்புத்தூரில் ஒரு பெஸ்ட்டு. ஆக்சுவலாக நான் வந்து ராமேஸ்வரம், நான் மேரேஜ் ஆகி தான் இங்கே கோயம்புத்தூருக்கு வந்தேன். இங்கே வந்து என்னோடய சர்வை வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. எனக்கு கோயம்புத்தூர் பிடிச்சிருக்கு. ரொம்ப சேஃப்டஸ்டான பிளேஸ் வந்து கோயம்புத்தூர். ஆக்சுவலாக எங்கள் ஊரில் ராமேஸ்வரமில் வந்து எஜுகேட்டட் பர்சன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, கடைசி இடங்கிறனால ரொம்ப கம்மி. இங்கே வந்து நிறைய வெளி ஊர்கள்லேருந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து நிறைய ஜென்ஸ் இருக்காங்க. இங்கே எஜுகேஷனே இல்லைனா கூட இங்கே வந்து ஒரு ப்ராட் மைண்ட் இங்கே இருக்குது. பெண்களை வந்து நம்மளை பார்க்குற விதம் வந்து வித்தியாசப்படுது எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும். அதனால தான் க்ரைம் ரேட் கம்மியாக இருக்குது. நாட்டிலேயே பெண்களுக்கு எதிராக செயல்படாத ஒரு முதல் இடத்தை வந்து கோவை பிடித்திருப்பது வந்து ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். இன்னும் ஒரு சில இடங்களில் இந்த சின்ன சின்ன குற்றங்கள் நடந்துட்டுருக்கு. அதாவது கோவையில் 100,000 பெண்களுக்கு 9 பேர் மேலே வந்து இந்த குற்றங்கள் நடப்பதாக வந்து தகவல் வந்து தெரிய வந்திருக்கு. இதுவும் இன்னும் கம்மியாகி கோவை வந்து ஒரு மிகச்சிறந்த மாநகரமாக விளங்க நம்ம எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்டேட் நியூஸ் 360 செய்திகளுக்காக கோவையிலிருந்து சவுந்தரமோகன் மற்றும் விக்னேஷ்.